அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கிறது அதுல ஒன்றுதான் சார்வரி வருடம் இப்படிப்பட்ட இந்த சார்வரி வருடம் இரண்டாயிரத்தி இருபது புரட்டாசி மாதம் உத்திராட்டத்தின் கூடிய சித்த யோக நாமத்துல தான் பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்க கூடிய கலை நேரமானது வந்துள்ளது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்புடன் கூடிய கலையானது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துள்ளது இப்படிப்பட்ட இந்த அபூர்வமான சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரமானது நாளை காலை வர இருக்கிறது இந்த சோடசக்கலை நேரத்துடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம வைக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலுமே அந்த பிரார்த்தனைக்கான பலன் பாத்தீங்கன்னா மிக மிக கூடிய விரைவிலேயே நமக்கு கிடைக்குமா இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் நிறைய பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மகான்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய முழு அணு கிரகத்தையும் பெற்று இருக்கிறார்கள் மேலும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தியவர்களாகத்தான் இருக்க முடியும் என்னத்தான் ஒரு மனிதன் கடினமாக உழைத்தாலுமே அந்த மனிதனுக்கு அதிர்ஷ்டமும் அந்த கடவுளுடைய அனுகூலமும் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சநிலையை அடைய முடியும் எனவே நாம கடவுளுடைய அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரமானது பார்க்கப்படுது இப்படி நம்ம நினைத்தது அனைத்தையுமே சாதித்து காட்டக்கூடிய இந்த சோடசக்கலை நேரமானது நாளைய நாளில் எப்போது வருது அந்த அபூர்வமான சக்தி வாய்ந்த இரண்டு மணி நேரமானது எப்போது வருது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புடன் கூடிய நினைத்ததை சாதிக்க உதவும் சோடசக்கலை நேரமாகும் அன்றைய காலை பொழுது சரியாக ஒன்று ஐம்பத்தி ஏழு மணியிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரம்தான் பார்த்தீங்கன்னா சோடசக்கலை நேரமானது வந்துள்ளது இந்த சோடசக்கலை நேரத்தை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது முடிகின்ற ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து பிரதமை திதி ஆரம்பித்த அடுத்த ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆக மொத்தம் இந்த இரண்டு மணி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஐந்து நொடி பொழுதை தான் வந்து நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறோம் அதாவது பௌர்ணமி திதியானது ஒன்றாம் தேதி காலை பொழுது ஒன்று பதிமூணு அளவில் ஆரம்பித்து இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி காலை பொழுது இரண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் நீடிக்க உள்ளது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரதமை திதியானது ஆரம்பிக்க உள்ளது இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோடசக்கலை நேரத்தை கணக்கிடப்பட்டு உள்ளோம் அதாவது நாளை அதிகாலையிலேயே அதாவது ஒன்று ஐம்பத்தி ஏழு மணியிலிருந்து மூணு ஐம்பத்தி ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் தான் பாத்தீங்கன்னா அந்த ஐந்து நொடி பொழுது கொண்ட சோடசக்கலை நேரமானது வரவுள்ளது அந்த ஐந்து நொடி பொழுதை பாத்தீங்கன்னா நாம் மிக சரியாக கணிக்க முடியாத காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இரண்டு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா நாம் தியானத்தில் அமர்ந்து நம்முடைய பிரார்த்தனையை வைக்கும்போது அந்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அதிகாலையிலேயே அதாவது ஒன்று ஐம்பத்தி ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கில் நல்லெண்ணியை ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த தீப ஒளியை பார்த்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம் மனதார நினைத்து கொண்டு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டும் அதாவது உதாரணமாக உங்களுக்கு சிவன் தான் இஷ்ட தெய்வம்னா ஓம் சிவாய போற்றி என்று இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் இல்லைன்னா பெருமாள் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்று இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம் அதே போல் இந்த சோடசக்கலை நேரத்தில் பாத்தீங்கன்னா நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டுமே மையமாக வைத்து இன்றைய நாளில் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதாவது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கநிலைகள் சரியாகி தொழிலில் முன்னேற்றம் அடைந்து அதன் மூலியமாக நீங்கள் செல்வ செழிப்பை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு பிரார்த்தனையை மட்டுமே நீங்கள் வைக்க வேண்டும் அதே போல் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியுமே குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த கலை நேரத்தை அனுஷ்டித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை ஒன்றை மட்டும் நீங்க மையப்படுத்தி நாளைய நாளில் நீங்க பிரார்த்தனை செய்யலாம் நிச்சயமாக கூடிய விரைவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் மேலும் இந்த சோடசக்கலை நேரத்தை பலரும் அனுஷ்டித்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை அடைந்து இருக்கிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் நாளை காலையிலேயே ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க எல்லோருக்குமே வாழ்க்கையில் அவங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரம் பெற்ற நாளாகத்தான் இந்த சோடசுக்கலை நேரமானது பார்க்கப்படுது அதுலேயும் நாளை வந்திருக்கக்கூடிய சோடசுக்கலை நேரமானது இன்னும் ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க அதாவது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புடன் கூடிய நாளானது வந்துள்ளது எனவே இந்த நாள் பற்றிய தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கனவை நினைவாக்கி கொள்ளட்டும் ஏன் இந்த சோடசக்கலை நேரம் மட்டும் இவ்வளவு சிறப்பாக இருக்கு அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்துமே எப்படி உடனடியாக நிறைவேறுது அப்படிங்கிற சந்தேகம் பலருக்குமே இருக்குங்க சோடசக்கலை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து நொடி பொழுது பாத்தீங்கன்னா திருமூர்த்தியுடைய அம்சமானது நமக்கு காட்சி தருமா அதாவது ஐந்து நொடியில் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியுடைய ஆளுகையில் தான் இருக்குமா இந்த பூமியில் உள்ள மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நொடி ஒரு சூட்சுமத்தில் அதிரும்மா அந்த நேரத்தில் தான் நாம் மனதில் எதை நினைத்து கொண்டு தியானம் செய்கின்றோமோ அது நிச்சயமாக நடக்குமா இதனால தான் நம்ம சோடசக்கலை நேரத்தில் எந்த ஒரு பிரார்த்தனை வைத்தாலுமே அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கிறது ஆனால் அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை நோக்கி தான் இருக்க வேண்டும் பல வேண்டுதல்களை நம்ம வைக்கக்கூடாது இந்த சோடசக்கலை தியானத்தை நம்முடைய வீட்டிலேயோ இல்லைன்னா நம்முடைய கோவில்களிலோ செய்யலாம் தியானத்தின் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டும் வெறும் தரையில் உட்காராமல் ஒரு மரப்பலகையின் மீது அமர்ந்து கொள்வது இன்னும் ரொம்பவே சிறப்பு மேலும் வளர்ப்பிரையில பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்குமே பதினைந்து திதிகளும் தேய்பிரையில பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து திதிகளும் உள்ளது திதிகள் என்றாலே கலைகள் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு ஆனால் இந்த பதினைந்து அல்லாமல் பதினாறாவதாக ஒரு கலை உள்ளது அதுதான் நம்ம சோடச கலை என்று கூறுகின்றோம் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்த அம்சமானவர் தான் திருமூர்த்தி இந்த சோடச கலையின் அருளினை திருமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஐந்து நொடிகள் மட்டுமே அருளுகின்றனர் ஐந்து சொடக்கப்படும் நேரம் மட்டுமே திருமூர்த்தியுடைய அருள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எங்குமே பரவுமாம் சூடச கலையானது சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டு இருந்ததாலதான் அவர்களால விரும்பியவற்றை எல்லாமே பெற முடிந்ததாம் இப்போது உங்களுக்கு இந்த சூடச கலை நேரத்துடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிந்து இருக்கும் அதுலயும் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த சூடச கலை நேரமானது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் பெற்ற நாளும் கூட எனவே இத்தனை நாட்களாக இந்த சோடசகலை நேரத்தை நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்திருக்கக்கூடிய நாளைய நாளை மட்டும் நீங்கள் தவற நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இந்த கலை நேரமானது நாளை காலை பொழுது சரியாக ஒன்று ஐம்பத்தி ஏழு மணி அளவில் ஆரம்பித்து மூன்று ஐம்பத்தி ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரம் வரைக்குமே நீடிக்க உள்ளது இந்த இரண்டு மணி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நொடி பொழுது பார்த்தீங்கன்னா திருமூர்த்திகள் பார்த்தீங்கன்னா காட்சி தருவார்கள் எனவே அந்த ஐந்து நொடி பொழுதுகளை மட்டும் நாம் தவற கூடாது அதே நேரம் அந்த ஐந்து நொடி பொழுதை மிக சரியாக நம்ம கணிக்க முடியாத காரணத்தால் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு மணி நேரம் முழுவதுமே நம்ம தியானத்தில் இருக்க வேண்டும் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ